வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறன் ஆய்வாளர், ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் விஜயை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதான்னு தெரியாத நிலைமையில் ஹெச்ராஜா இருக்காரான்னு தெரியல. அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் விஜய் வாழ்த்து சொல்லலை? அப்போ அவர் என்ன திராவிட திமுக பேசக்கூடிய அரசியலில் தான் பேச போகிறாரா? ஜோசப் விஜய்க்கு ஏன் வலிக்குதுங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இது எல்லாமே வியாபாரம் தான். நீ பூராமே வித்தகாரங்க தான். கம்பியில் நடக்கிற பன்னாடைகள் தான், பரதேசிகள் தான். நீ பூராமே மீதை வச்சு அரசியல் பண்ணணுன்றக்காக இருக்காது. இல்லை, இப்போ அவர் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு இருந்ததை வரவேற்றாங்க. சாய்பாபா கோயிலில் இப்போ சாய் ஒருத்தன் வந்து இப்போ இந்து மதம்ன்றதை விடுங்க, இந்து மதம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளும் வந்து கோயிலுக்கு போகிறவன் தான். என்ன ஆன்மீகம்னு நமக்கு தெரியும், நீ ஆன்மீகம்னு. அப்படி பார்த்தா ஒரு அரசியல் கட்சி தலைவன் இந்து மதத்தில் கடவுள்னு வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தான்னா 365 நாள் பத்தாது. காலையில் மத்தியானம் சாயந்தரம் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவள் வந்து இது அமாவாசை வாழ்த்தையேன்னு சொல்லவில்லை. பௌர்ணமி என்று இன்னைக்கு ஆடி அமாவாசை என்று விஜய் ஏன் வாழ்த்து சொல்ல, மகாலய அமாவாசை என்ன ஏன் வாழ்த்து சொல்லலை என்பா? ஆவணி ஆவணி ஆவட்டத்திற்கு ஏன் வாழ்த்து சொல்லலை? அப்போ வந்து இவர் வந்து திராவிட இதா சிசுவா அப்படின்னு கேட்பான். இப்போ மாதம் மாதத்துக்கு மாதம் மட்டும் இல்லை, அடுத்த டெய்லி வந்துடுவாங்க. ஏன் நல்ல நேரம் காலையில் 10:30 வரைக்கும் இருக்கு, அதற்கு ஏன் விஜய் வந்து வாழ்த்து சொல்லலை? ராவ காலத்துல ஏன் வெளியில போறாரு அப்படின்னு யாரா எங்கிருந்துரா வர்றீங்கன்ற மாதிரி தான் கேக்குது. அதை வந்து என்னன்னா ஒரு தேசிய அளவில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சியே அது சில்லற பேலையே அவனா பேசிட்டானா பரவாயில்ல. தேசிய அளவில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியில ஒரு மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு டுபாக்கூர் ராஜா இதை பேசுனா அந்த கட்சி எல்லாம் ஒரு கட்சி அதெல்லாம் எப்படி விளங்கும்? ஏன்னா தலைவனே அப்படித்தாங்க, நானே கடவுள்னு சொன்ன தலைவனுங்க. அந்த தொண்டனை தலைவன் எவ்வளி தொண்டன வழி தானே. ஏன்னா அவங்க பொறுப்பாளர் வினோஜ் பி செல்வம் அவர் வந்து வெயிட் பண்ணாரா 7 வரைக்கும் நான் காத்திருந்துட்டு இந்த ட்வீட்டை போடுறேன், இவர் வாழ்க்கைய சொல்லலை, காலையிலேருந்து காத்திருந்துருக்கேன் அப்படின்லாம். நீ எதுக்கு நீ என்னத்துக்கு அவன் சொல்லணும் வாழ்த்து, அடுத்தவன் வாழ்த்து சொல்லணும்? நீ உனக்கு வேணும் நீ சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏ அடுத்த அதுதான் சொல்லணும்ல, கொண்டதுரா இது அமாவாசை பௌர்ணமி கொண்டாடுவாங்க, அப்புறம் கிரிவலம் கிரிவலம் செல்ல மக்கள் ஏன் விஜய் வாழ்த்து சொல்லலன்னு வாங்க, ஏன் மு க ஸ்டாலின் வாழ்த்து சொல்லலன்னு வாங்க, கிரிவல பாதையில் இத்தனை 100,000 மக்கள் இந்து மக்களை அவமதிச்சு விட்டார் ஸ்டாலின் அப்படின்னு விநாயகரை கரைக்கிறது வாழ்த்தால் அது என்ன தெரியல. இவங்களே கொண்டு போய் தண்ணியில் போட்டு மிதிப்பாங்க, 4 வச்சு பூஜை பண்ணி வசூலை போட்டு தின்னுவிட்டு இவங்களே தண்ணியில் போட்டு மிதி மிதின்னு மிதிப்பாங்க. என்கிட்ட ஃபோட்டோ வீடியோலாம் இருக்குது. இதே அந்த தற்போது சங்கி பத்திரிகையாக முழுவதுமாக அறியப்படக்கூடிய அந்த பத்திரிகையில் ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோவே நான் போட்டிருக்கேன். சங்கி பத்திரிகையிலே போட்டேன். ஏன்னா விநாயகரை கொண்டு போய் ஏறி ஏறி மிதிப்பேன், உள்ளே போகணும் போகணுன்றிருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் இந்த இப்போ தான் குறைஞ்சிருக்காது. தண்ணியை போட்டுட்டு இவங்க பண்ணுற அட்டகாசம் இதெல்லாமே கடந்த காலத்தில் பத்திரிகையில் நாங்களே போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு வாழ்த்து வேறு சொல்லணுன்றாங்க, ஏன்னா என்னன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மகாலய அமாவாசை வாழ்த்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பிரதோஷ வாழ்த்தியன்னு சொல்லவில்லை. இன்று பிரதோஷ நன்னாளில் வந்து ஏன் சொல்லலை அப்படின்னு. அப்புறம் அப்படியே டெய்லி வந்துடுவாங்க. தினம் தினம் ஒன்று இருக்குது. இந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஏன் வாழ்த்து சொல்லவில்லை? நேற்று நள்ளிரவே பிறந்து விட்டது வந்து இன்னைக்கு போயிருக்கு. சதய வாழ்த்து ஏன் சொல்லலன்னா அடுத்து நல்ல நேரம் வாழ்த்து வரைக்கும் ஆடி கிருத்திகை. இன்று 10:12 ராவு காலம் அதற்கேன் அந்த அதற்கேன் வாழ்த்து சொல்லவில்லைன்னா கடைசியில் அவனை நாசமாக கொண்டு புதைக்கிற அளவுக்கு விட மாட்டாங்க. இவங்கெல்லாம் மனுச்சனா மென்டலா? இவங்கெல்லாம் மென்டல் கூவிங்க ரைட்டா? இவங்கெல்லாம் எங்கே பிறந்தாங்க, பெத்தாங்களா இல்லை ஏதாவது கக்குச்சான்னு இவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி கதை தான் இதெல்லாம். இல்லை, இப்போ அர்ஜுன் சம்பத்துக்கு என்ன ஒரு அதில் வருத்தம்னா அவர் கட்சி கொடியில் ரட்டை விநாயகர் வச்சுருக்காராம். விஜய் ரெண்டு யானை இருக்குல்ல, ரட்டை விநாயகர் ரட்டை விநாயகரை வச்சிருக்கிறாரு. மாதா பிதா குரு தெய்வம்னு கட்சி ஆரம்பிக்கிறப்ப அம்மா அப்பா கூப்பிட்டு வணங்குறாரு. அண்ணா அவர்கிட்ட வணங்கவே இல்லையே, அவர் எங்கே வணங்கினாரு? தள்ளி தானே விட்டார் அவங்க அம்மாவை. இல்லை, அதுக்கப்புறம் வேற ஃபோட்டோவில் வணங்கினதா அவங்க ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இல்லை, எங்கே அது அவங்களா சொல்கிறாங்க? பெத்த தாயை தள்ளி விட்டு போனாப்புலங்க விஜய், யாருன்னு தெரியாமல் கூட்டத்துக்குள்ளே தள்ளி விட்டாப்லையா இல்லை தெரிஞ்சு தள்ளி விட்டாப்லன்னு தெரியல. ரெண்டாவது தாய் தகப்பா ரெண்டு பேரையுமே அந்த நிகழ்ச்சி கூப்பிடல, அவங்களாம் பேப்பரை பார்த்து தான் போயிருக்காங்க. அதே வந்து தப்பு. பெத்த தாய் தந்தையே தள்ளி விட்டவர் எப்படி அடுத்தவங்களுக்கு பார்த்து சொல்லுவார்ன்ற ஒரு இது இருக்கு. ரெட்டை விநாயகருங்கிறது விநாயகர் தானே, அது விஜய் யானையை தானே, யானை தலை மட்டும் தானே விநாயகர். மனித உடலும் யானை தலையும் தான் விநாயகர். யானை உடலும் யானை தலையும் யானை அது புரியுதா அவங்களுக்கு? அது விநாயகர் வராது, கட்டத்துக்குள்ளே வராது. புரியுதா? நீங்கள் என்னத்தை படித்தாங்கன்னு தெரில, எதையாவது ஒன்று வாங்கிக்கு வந்ததை பேசிகிட்டு இருக்கீங்க.
என்ன பண்ணுறது, வெள்ளை யானையை வந்து தலையை வெட்டி தான் இந்திரன் வச்சா, அது வெள்ளை யானை தான் விநாயகர், கருப்பு யானை கிடையாது. இவங்க அவர் வச்சுருக்கிறது ஆப்பிரிக்க யானை, யார் விஜய் வளர்க்குறது வந்து ஆப்பிரிக்க யானையை வளர்த்து ரெண்டை வச்சு போட்டிருக்காப்புல. அது வந்து நம்ம இந்து இதுலேயே வராது, ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் முஸ்லீம் இருக்கா, கிறிஸ்டின் இருக்கா, ஆதிவாசிகள் இருக்காங்க தவிர இந்துக்கள் இல்லை. அப்போ ஆப்பிரிக்க யானையை வந்து இந்து மதத்துக்குள்ளேயே வராது, அந்த இந்து மதத்துக்குள்ளே வராத ரெண்டு யானையை தான் வந்து சர்க்கஸ் யானையாக பாவித்து விஜய் வச்சுருக்காரு. அவப்பா எதோ சர்க்கஸ் யானையை வச்சுருக்காப்புல, இவங்க அதை விநாயகராக மாற்றி விட்றான், இந்துத்துவாவை மாற்றுறாங்க, புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் கேட்குற, நீங்கள் வந்து விஜயா வரீங்க, ஜோசப் விஜயா வந்துட்டு வாழ்த்து சொல்லலன்னா வேற, ஆனால் தமிழக வெற்றி கழகம் அவர் சொல்லவே இல்லையே. என்ன ஜோசப் விஜய் தானே இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காப்புல. இவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் ஜோசப் விஜய் தமிழ் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்கன்னா வேற, ஆனால் தமிழ்நாடு வெற்றி கழகம் நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க. ஏன்னா அவர் தமிழ்நாடுங்கிறாரு, தமிழ்நாட்டில் எல்லாம் தானே இருக்கான், முஸ்லீமு கிறிஸ்டின்னு ஜெயினர். அதனால ஏன் என் பிள்ளையார் சேர்த்துக்கு பிள்ளையார் சேர்த்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பிள்ளையார் எப்போ வந்தார், ராமகோபாலம் கூட்டு வந்தது தான் பிள்ளையார், புரியுதா? 80s ராமகோபாலன் பாம்பேலேருந்து பிள்ளையார் செய்ய சொல்லி இங்கே வந்து கொண்டு வந்தது. அதுக்கு 80s முன்னாடி விநாயகர் சதுர்த்தியே இங்கே கிடையாது, வீட்டில் தான் கொண்டாடுவாங்க. வீட்டில் விநாயகர் வச்சது, தெருவுக்கு விநாயகர் வச்சது ராமகோபாலன் கொண்டு வந்தது, ராமகோபாலன் விநாயகர் சதுர்த்தி. இவர்னா இதுலையா இந்து முன்னணி இல்லையா இருக்காப்புல வாழ்த்து சொல்கிறதுக்கு, அவங்களே தலைவர் யாருன்னு நமக்கு தெரியல. ராமகோபாலன் சேர்ந்ததுக்கப்புறம் இந்து முன்னணியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கடையை மூடிட்டாங்க. இப்போ வியாபாரம் இருட்டு கடை அல்வா கடை மாதிரி ஆயிடுச்சது, அது இப்போ வியாபாரமாக பார்க்கறது இல்லை. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறார், விஜயகாந்துக்கு கொடுத்த தொல்லையை போல திமுக விஜய்க்கும் கொடுக்கும், மண்டபத்தை அடித்த மாதிரி இவரை கூட ஏதாவது பண்ணலான்னு அர்ஜுன் சம்பத்து அவரை கவனமாக இருக்கணுங்கிற மாதிரியும். அர்ஜுன் சம்பத் பாவங்க, அவரை ஒரு கடையை நடத்திக்கிட்டு இருக்கார் லோக்கலில், அவர் பாவம், அவரை போய் என்ன பண்ணுறது, அவருக்கு நம்ம என்னத்தை போய் பதில் சொல்கிறோம். இல்லை இவர் வந்து விஜய் பேசக்கூடியது என்ன அரசியல்னு அவர் வாயத்திறக்காமல் ஆளாளுக்கு ஒரு விவாதம் நடத்துகிறாங்களே, இது முதல்ல சரியா? இல்லை விஜய்க்கே என்ன அரசியல் பண்ண போகிறோன்னு இன்னும் தெரியலையே. கட்சி ஆரம்பிக்கன்னா நல்ல நாள் நாயும் ஆரம்பிச்சு விட்டாச்சு, கொடியை தான் ரெடி பண்ணி ரெண்டு யானையை போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ சர்ச்சைகள்லாம் வரும்போது தினந்தோறும் என்ன வருதுன்னு பார்த்துட்டு யார் என்ன கருத்து சொல்கிறான்னு பார்த்துட்டு நம்ம மையமாக ஒரு கருத்தை சொல்லலான்னு வெயிட் பண்ணிவிட்டு. மையம்னா தான் ஏற்கனவே கமல் இருக்காரு, அது கமலில் கருத்து மையம், கருத்து அதாவது கட்சி மையம்ன்றது கட்சி, இது கருத்து மையமாக ஒரு கருத்தை சொல்லுவார் விஜய். சொல்லிட்டு ஒரு சிலுவையை போட்டிருக்காரு இந்த படத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, போட்டிருக்காரு அவங்க அப்பா, அப்பா விஜய், அப்பா விஜய் இல்லை விஜயோட ஒரிஜினல் அப்பா இருக்காருல்ல, எஸ்ஏசி எஸ்ஏசி வந்து சிலுவையை போட்டு தான் உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா. கூட்டத்தில் பேட்டி கொடுக்கும்போது சிலுவை வெளியில் தெரிகிற மாதிரி போடுறாரு, ஆனால் கோயிலில் போய் இது கொடுக்குற அன்னதானம் போடுறாரு. அது மத நல்லிணக்கம் இல்லை எஸ்வி சேகர், மத நல்லது என்ன பிடுங்குற கணி வந்து இந்த இந்துக்கள் கோயிலுக்கு எதுக்கு போகிற நீ? எஸ்வி சேகர் சில இதில் பூணூல் தெரியுற மாதிரிலாம் கூட ஃபோட்டோஸ் இல்லை. எஸ்வி சேகர் வந்து மதவாதி, மதம் தெரிஞ்சு சொல்கிற ஆள். எஸ்வி சேகர் நான் ஒரு பிராமணன், நான் ஒரு மதவாதின்னு சொல்லி செய்கிறேன். நீ வந்து சிலுவையை போட்டுக்கிட்டு எது கோயிலுக்கு போகிற, ஒன்று சிலுவையை கழட்டு இல்லை கோயில் அவரு இல்லை மத நல்லிணக்கம் எல்லா மனம் மத நல்லிணக்கம் உன்னை கூப்பிட்டா இந்து கோயில் அப்படின்னு ஒரு கேள்வி. உன் மகனுக்கு இப்போ அரசியல் பண்ணுறக்காக வந்து அவங்க தான் நான் கிடச்சாங்கன்னு ஒரு கேள்வி வரும், அது சில பேர் கேள்வி கேட்பாங்கல்ல. ஒன்றும் சிலுவையை தூக்குங்க, என் மகன் இந்து அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை என் மக மதம் வந்து நல்லிணக்கத்துக்காரன்னா நீங்கள் எது கோயிலுக்கு போகிறீங்க, அது உங்கள் மகனோட முடிவு, உங்களே கூப்பிடல. எதுக்கு மகன் தன் வீட்டுக்குள்ளேயே பெத்த மகனே விடலைங்கும்போது அடுத்த மாதத்து கோயிலுக்குள்ளே இருக்கு நீங்கள் போய் அண்டா விட்டுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரல. அது மாதிரி எல்லாமே டுப்பா போடுறதாங்க, எல்லாமே நாட அரசியல் நாடம் போட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போடுறதுக்கான வேலையை தான் குடும்பமும் பண்ணுது. அதுக்குள்ளே டுப்பா கூறுக்குள்ள டுப்பா கூற விஜய் வந்து பெரிய டுப்பா கூட தெரிஞ்சுக்கிட்டாப்புல. இவர் கூட இருந்தோம்னா படமும் போயிடும் நாசமாக போயிடும் சொல்லி தான் வீட்டை விட்டே அனுப்பி வச்சிட்டாங்க. இல்லை இப்போ கோட்டு படத்தை பார்த்துட்டு எல்லாரும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்த அளவுக்கு வரல. சாரார் வந்துருச்சுன்றாங்க, நம்ம இப்போ கல்பாத்தி அவரோட மக கல்பனா வந்து அவங்க வந்து வசூல் ஆயிடுச்சு, இப்போ பல 100 crore வசூல் ஆயிடுச்சு. ஏன்னா பணம் போட்டாலும் வசூல் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது விட்டு தொலை வேண்டியதான், நாசமா நல்லா இருந்தாங்க. படம் என்னவா போனா என்ன முதலாக வசூல் ஆயிடுச்சா, விஜய் காசு போயிடுச்சா, ப்ரொடியூசர் காசு வந்துருச்சு, அவ்வளோதான். இதில் மூணாவது ஆள் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க சம்பாதிக்கிற காசு அவங்க பங்கு போட்டால் கொடுக்க போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா இவங்க காசு கொடுக்க போகிறானா? இல்லை பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு இவங்க மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறாங்க, இவங்க அடிச்சு இவனுக்கு டிவி கூட வாங்கி தர மாட்டாங்க, புரியுதா உங்களுக்கு? டிக்கெட் பிளாக்ல விற்றுக்கிட்டு எதோ பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் போட்டு காசு சம்பாதிச்சுட்டு போக வேண்டியதான்.
இப்போ இந்த பக்கம் என்னென்னா, இந்த மாநாடு நடத்துறதுக்கு பல கேள்விகள் கேட்டாங்க, எங்களுக்கு 33 கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க, கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு யார் மாநாடு போட்டாலும் அந்த கேள்விகள்லாம் கேட்கதான் செய்வாங்க. மாநாடு போட்டால் போகலைங்க, நீங்கள் பைக் எடுத்துகிட்டு கோடம்பாக்கத்துலேருந்து வேளச்சேரி வகைக்கு போங்க, எத்தனை போலீஸ் எத்தனை கேள்வி கேட்குறான்னு பாருங்கள். டிராஃபிக் போலீஸ் புரியுதா, லைசன்ஸ் எங்கேன்றாங்க, இந்த லைசன்ஸ் எப்போ எடுத்துன்றேன் காட்டுன்றாங்க, இன்சூரன்ஸ் இருக்கான்றாங்க, டயரில் ஏன் காத்துலன்றாங்க, நம்பர் பிளேட் ஏன் அப்படி போட்டிருக்கன்றாங்க, மேலே ஏன் ஸ்டிக்கர் ஓடி, இத்தனை கேள்வி பைக்கில் போகிறவனுக்கே கேட்கும்போது மாநாடு நடத்துகிறவனு கேட்காம இருப்பாங்களா? இத்தனை 100,000 பேர் மாநாடு, அவன் பாட்டுக்கு வேலைக்கு போகிறவனா காலையில் வேலைக்கு போக விட மாட்டாங்க டிராஃபிக் போலீஸ். ஏன்னா ஏதோ சட்டம் ஒருத்தர் உயிரை காப்பாற்றுறதுல காவல்துறை அவ்வளோ வந்து இதாக இருக்குது, ஒருத்தன் கூட செத்துறக்கூடாதுன்றதில் அவன் இப்போ பொண்டாட்டி பிள்ளை கூட வந்து என்ன சோதனை இப்போ கட்டி சரி வேலைக்கு போயிட்டாங்கன்னு விட்டுட்டு பொண்டாட்டி இப்போ மத்தியானம் சமைக்கிறதுக்கு போயிடுது, அது கூட புருஷனை பற்றி நினைக்கிறது இல்லை. ஆனால் நம்மளுடைய டிராஃபிக் போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் உயிர் கூட தமிழ்நாட்டில் போயிடக்கூடாதுன்றதில் அவ்வளோ இதாக இருக்காங்க. அவன் வந்து திருந்த மாட்டான்றக்காக அவன்கிட்ட ஃபைனை போடுறாங்க, இல்லைன்னா சரி 200 ரூபா நான் கொடுத்துட்டு போன்றாங்க. எதுக்கு அப்படின்னா அப்போ தான் நீ திருந்துவ, புரியுதா அவங்களுக்கு, நீங்கள் வந்து லஞ்சமாக அதை பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து டிராஃபிக் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கா, அது இருக்கா, ஹெல்மெட் போட்டிருக்கீங்களான்ற எதுக்கு, உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் செய்தே தவிர. அப்படி இப்போ வந்து டிராஃபிக் போலீஸே இப்படி செயல்படும்போது ஒரு மாநாடு நடத்துகிறப்போ 21 கேள்வி தானேயா கேட்டிருக்காங்க, அந்த 21 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் போங்க பைக் எடுத்துகிட்டு விஜய் போக சொல்லுங்கள், விஜயெல்லாம் போயிருக்க மாட்டாப்போ, புஷி ஆனதுக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, பாண்டிச்சேரியில் சரக்கை போட்டு அங்கேருந்து பைக் எடுக்க சொல்லுங்கள், எத்தனை போலீஸ் எத்தனை செக் போஸ்ட்டில் பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம், புரியுதா? ஸோ அது இருக்கும்போது புஷியானதுக்கு தெரியாது, அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. எறும்பைய கொண்டு வந்தாலே செக் பண்ணுறாங்க, எல்லாம் செக் பண்ணும்போது கார் டிக்கி வரைக்கும் செக் பண்ணுவாங்க. இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து வராங்கன்னா பாண்டிச்சேரி உள்ளுக்குள்ளேயே ஒரு உள்ளுக்குள்ளேயே வந்து பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி போலீஸ் பார்டர் பண்ணுவாங்கன்னா பாண்டிச்சேரிக்குள்ளே அந்த வந்துக்கிட்டு இருக்கும்போது ஹைவேல யூனிவர்சிட்டியை தாண்டிட்டீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி அந்த யூனிவர்சிட்டி தாண்டினோடனே ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தம், திருப்பி பாண்டிச்சேரி திருப்பி தமிழ்நாட்டுக்கு சொந்தம் வர அங்கேயே செக் போஸ்ட்டை போட்டு வசூல போட்டுருவாங்க. பல பேருக்கு தெரியாது பாண்டிச்சேரிக்குள்ள தான்டா இன்னும் ஆர்ச்சி வரலன்னு நினச்சி வந்துட்டு இருக்காங்க, நடுவில் போலீஸ் தமிழ்நாட்டுக்கு எழுதி சரக்கு வச்சிருக்கியா கொடுக்க காசு அப்படிங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி புஷியானதுக்கு தெரியாது, தாண்டி திரும்ப பாண்டிச்சேரிக்குள்ள தான் போகிறாங்க, போயிட்டு திருப்பி அடுத்த கட்டமாக திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது 22 கிலோமீட்டரில் ஒரு செக் போஸ்ட்டுக்கு 47 கிலோமீட்டரில் ஒரு செக் போஸ்ட்டுக்கு ரெண்டு பிடிச்சிட்டு தானே விட்றாங்க, எல்லாம் செக் பண்ணி தானே விட்றாங்க வண்டியை, அது உங்களுக்கு தெரியாதா? ஒரு முறை நீங்கள் விஜய் வீட்டுக்கு வரும்போது எத்தனை தடவை நீங்கள் போலீஸ் உங்களை செக் பண்ணியிருக்கு? அப்போ விஜய் வீட்டுக்கு வர்றதுக்கே இத்தனை செக்கிங்னா விஜய் நடத்துகிற மாநாட்டுக்கு 21 கேள்வி கேட்காமல் இருப்பாங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அது இதை வந்து நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக மாற்றுறாங்க. போலீஸ்னால் நீங்கள் நடத்தினா கேட்க தான், அதுக்குள்ளே இதை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. இது எந்த கட்சி நடத்துகிறாலும் இப்போ விஜயை டார்ச்சர் பண்ணுற மாதிரி விஜயை சட்டையை பிடிச்சி 21 கேள்வி நீ இப்போ பதில் எழுதி கொடுக்கலான்னு மா ஃபெயில் மா நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சார் எல்லாம் புஷியானதுக்கு தெரிஞ்சுமே இப்படி பண்ணுறாப்புல அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது? இல்லை இப்போ வேற ஒரு செய்தி காலையிலேருந்து என்ன போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா மாநாட்டுக்கு இப்போ கம்மியான நாள் தான் இருக்குது, இதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்குது மாநாடு கொள்கை பிரகடனெலாம். ஒரு கட்சியில் ஆளே கிடையாது, மாநாடுன்னா என்னன்னு தெரிஞ்ச ஆட்களே கட்சியில் கிடையாது. புஷியானதெல்லாம் மொத்தமாக பார்த்தா அப்படின்னா ஒரு 5000 பேருக்கு மேலே மொத்தமாக பார்த்துருக்கவே மாட்டாப்பில், புரியுது? தொகுதியில் 5400 பேர் மொத்தமாக ஒரு மாநாடு போட்டால் கூட மொத்தமாக 5500 பேர் வர்றதே கஷ்டம். இப்போ வந்து இது வந்து தமிழ்நாடு, 500,000 பேர் வர, 100,000 பேர்னாலும் வர, 50,000 பேர் ஆச்சு, 50,000 பேர் நாய், அப்புறம் 500,000 நாய் போலீஸ் கட்டினா 50,000 இதுதான், இதுதான் அவர்களுடைய கட்சி, இதுதான் அவர்களுடைய அறிவுஜீவித்தனம், இதுதான் இவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்றத விஜய் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே கரெக்டாக போகலாம். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் விஜயை கொண்டு போய் பீச் முக்கில் நிறுத்திட்டு வந்துடுவாங்க, இதுதான் நடக்கும். இல்லை இப்போ திமுக என்னமோ இவங்களை கண்டு வர்றதில் ஒரு ஒரு அச்சம் இருக்குது, அதனால தான் இவ்வளவு பல வகையில் குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு. இப்போ ஜெயலலிதாலாம் இருந்திருந்தா கட்சி கா அப்படின்றதுக்குள்ளே மண்டையை பிறந்திருப்பாங்க. விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு வேறவனோ எங்கேயோ பீச் பக்கம் பேசிக்கிட்டு இருந்தால் கூட விஜய் தான் அடி விழுந்திருக்கும். ஐயா நான் ஆரம்பிக்கணும்னு சொல்லவே இல்லையோ, ஒருத்தன் சொன்னான்டா அவர் ரசிகர் பீச்சுக்கிட்ட, அப்போ நீ ஆரம்பிக்கின்ற அந்த எண்ணத்தில் இருக்கியா அப்படின்றப்ப அழிச்சிருப்பாங்க விஜய். என்னடா விஜய் ஜெயிலில் தான் இருந்திருப்பாங்க, ஜெயில் ஜெயலலிதா இருந்தால் விஜய் இன்றைக்கி ஜெயில் தான், ஏதோ ஒரு வழக்கை போட்டு தூக்கி கஞ்சா வழக்கை போட்டு உள்ளே தூக்கி வச்சுருப்பாங்க. இப்போ திமுகவில் வந்து அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து கட்சியை ஆரம்பிக்க வச்சு
மாநாட்டு பந்தலுக்கு எல்லாமே பண்ணி இவ்வளோ சலுகை செய்கிறாங்க, இன்னும் வந்து நீங்கள் குறை சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது? ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரஜினி அரசியலுக்கு வந்துடுவார்னு ரொம்ப ஆவேசமாக டிவி டிபேட்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க, இப்போ அப்படியே ஷிஃப்ட் ஆகி விஜய் வரப்போகிறாரு, ரஜினி அந்த செய்யாமல் விட்டது இவர் செய்வாருங்கிற மாதிரிலாம் பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்கறது? அதுவும் ரொம்ப குறிப்பாக இவருக்கு கேப்டனுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்த மாதிரி செஞ்சி ராமச்சந்திரனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதிமுகவில் இருந்து முக்கிய தலைவர்கள் பழகருப்பையா, ஜெயந்தி நடராஜன், அதே போல் இவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி மூத்த தலைவர்களையும் உள்ளே கூட பார்க்குறாங்க அப்படின்லாம் இவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த நீங்கள் லிஸ்ட்டில் சொன்னீங்கல்ல, இவர்கள் எங்கேயாவது போய் ஏதாவது விளங்கி இருக்கான்னு முதல்ல பாருங்க, கடந்த காலத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, பழகருப்பையா போன இடம் ஏதாவது விளங்கியிருக்கா? ராதாகிருஷ்ணன் இப்பயா யாராவது ஜெயிக்க கலைஞர் சொல்லுவார் ராதாகிருஷ்ணனை, தம்பி வந்துட்டாப்புல அப்படின்னா நம்ம காலி நடத்தும் அப்படின்னு. எப்போல்லாம் நம்ம தோக்குறோமோ அப்போல்லாம் தம்பி நம்ம கூட இருப்பான், எப்போ நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கா மாறி மாத்திமுக போயிடுறோம், அப்பயே இந்த சமிக்கையை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு. தம்பி விலகி மதிமுகவுக்கு போனால் நம்ம மத்தியில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகிறோம்னு அர்த்தம், இல்லை நம்ம வீக்காக போகிறோம்னு தெரிஞ்சால் தம்பி ராதாகிருஷ்ணன் சேர்ந்தாலும் நம்ம கட்சி நாசம் அப்படின்றது ராதாகிருஷ்ணனோட மூமெண்ட்டை வச்சே தெரிஞ்சுக்கலான்றது அவருடைய சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்தில். நமக்கு அவர் மேலே எந்த இதுவும் கிடையாது, அவர் அப்படி. பழகருப்பையா பற்றி எல்லாருக்குமே தெரியாது, பழகருப்பையா போன இடம் பூராமே ஒன்றும் நாசமாகும், இல்லை பழகருப்பையாவை கொலை முயற்சி பண்ணுவாங்க, ஜெயலலிதாவே கூப்பிட்டு அதுக்கப்புறம் உயிரோடே உயிர் மிரட்டலே விட்டுச்சு. அவர் வெளியில் வந்து பண்ணி வீட்டில் கல் எடுத்து அடித்து துரத்தி விட்டாங்க. அப்போ ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் அந்த புரட்சி அவர் பண்ணல? இப்போ என்ன புண்ணாக்கு புரட்சி பண்ண போகிறார் அவர்? அன்றைக்கி அடிமையாக தானே கிடந்தது, ஜெயலலிதாட்டெல்லாம் போய் அடிமையாக கிடந்ததில்ல, இப்போ நீங்கள் என்ன போய் கிழிச்சிட போகிறீங்க? ஒன்று. நாலாவது இந்த குருவி, இந்த குருவி வந்து பறந்துக்கிட்டே தெரியும். இந்த குருவி என்ன பண்ணுச்சுன்னா, கலைஞர் கொடுத்த வீட்டில் தான் நக்கிட்டு இருந்துச்சாங்க, ஓசியில் எல்லாமே பிடுங்கி தின்னவங்க தாங்க இவங்கெல்லாம், யோக்கியமாக இங்கே பேசுகிறாங்கல்ல. அவர்கிட்ட போய் ஹவுசிங் போர்டு வீட்டுக்கு நின்னது தான் குருவி, அந்த வீட்டில் தான் இருந்துச்சு. ஏதோ கருத்து மோதலில் ஏதோ ஒன்று சொல்லிடுச்சு, சொன்ன உடனே அவங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டை காலி பண்ணவுடனே கலைஞர் மேலே கடுப்பாகி திராவிடத்தை அழிப்போம்னு சொல்லி தெரு தெருவாக கத்திட்டு கிடக்கு. இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி, இதெல்லாம் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணி விஜய் ஜெயிக்குவா. அடுத்து யார் சொன்னீங்க? ஜெயந்தி நடராஜன். ஜெயந்தி நடராஜன் வந்து அவங்க அப்பா வந்து முதலமைச்சர். யார் ஜெயந்தி நடராஜன் இருக்காங்கல்ல, இவங்க அப்பா தான் பக்தவச்சலம். பக்தவச்சலம் இருந்த காலத்தில் தான் வந்து காங்கிரஸ் அழிஞ்சது. காங்கிரஸை அழித்தவர், கொஞ்சம் நல்லா இருந்த காங்கிரஸ், ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அழித்தது யாருன்னா பக்தவச்சலம். ஏன்னா அரிசி பஞ்சம் வந்து இந்த தேசத்தில் அரிசி பஞ்சம் சோத்துக்கு வழியெல்லாம் போனது எப்படின்னா பக்தவச்சலம் காலத்தில். போராட்டத்தையும் மோசமாக கையாண்டதில் அந்த ஆளை வந்து அரசியலை விட்டு அனுப்பி விட்டாங்க. அவருடைய வாரிசு தான் அம்மையார். அந்த அம்மையாரை பார்க்க அந்த அம்மையாருக்கு வேற கதி இல்லாமல் மினிஸ்டர் கொடுத்துட்டே இருந்தாங்க, லாபி பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மையாரை இப்போ காங்கிரஸ் தூக்கி போட்டுருச்சு. அவங்களே தனியாக டேக்ஸ், அவங்களே தனியாக கட்டிங் நிறைய வாங்கினாங்கன்னு ஜெயந்தி டேக்ஸுங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு அம்மா காலத்தில் வச்சாங்க, வச்சு கடைசியில் தூக்கி போட்டு இருக்கு. அந்த அம்மா வந்து ஒரு கட்சி இருந்தது. அப்புறம் யோகிய சிகாமணிகள்லாம் வந்து சேர்ந்து கட்சி இவங்களுக்கு அட்வைஸ் ஆகி அட்வைஸ் கேட்டு இந்த அட்வைஸ்லாம் கேட்டு விஜய் விளங்கின மாதிரி தான். விஜய் நாசம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இப்போ எல்லாம் உள்ளே சேர்த்தாலே விஜய் நாசம் தான். ஏன்னா இந்த கொள்கையும் இல்லாமல், இந்த கோட்பாடும் தெரியாமல், எதையும் தொடர்ந்து பின்பற்றாமல், ஏன்னா நியாயவான்கள் யோக்கியவான்கள்னு சொல்லி பணத்தை பணம் மட்டும் வாங்க மாட்டாங்க, இது ஒன்று தான். அப்போ நியாயவானா பணம், நீ பணம் வாங்கு வாங்காமல் போ, நீ வந்து முட்டாளாக இருந்தால் இந்த நாட்டுக்கு அழிவு, நீ பணம் வாங்கினான்னா வாங்கலைனான்னா அது உன் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு அரசியல்வாதிகளாக அறியப்படக்கூடிய இந்த ஆண்டிகள்லாம் சேர்ந்து மரம் கட்டுற மாதிரி ஆயிரும். யாரை நீங்கள் சொன்ன இவர்கள் பூரா விஜய் சேர்த்தா ஆண்டிகள் சேர்ந்து மனம் கட்டுறதுலாம் இதுதான் நடக்கும். பாபம் சார், ஒரு விரிவான உரையாடல், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி செஞ்சுக்கணும்.